ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்கமிங் மொபைல்ஸ் August 2022. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போவே மொபைல் எடுத்துக்கலாமா அல்லது அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டினில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். இங்கே கண்டிப்பாக லான்ச் ஆக போகிற மொபைல்ஸ் என்னென்ன, அதனோட ஸ்பெக்ஸ், அதனோட டேட், அது போக என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் சேர்த்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் அடுத்த மாதம் என்னென்ன மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த மாதம் கன்ஃபார்ம் லான்சஸை பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது ஒன்ப்ளஸோட OnePlus 10T அப்படின்ற மொபைல். இந்த மொபைலோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க August 3rd அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே இந்த மொபைலை பார்த்தினா அடுத்தடுத்த கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே லீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் 6.7 இன்ச்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர், 50MP சோனி கேமரா, 4800mAh பேட்டரி, 180W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா, ப்ரைசிங் 50,000 அப்படின்ற ப்ரைசிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இதில் இருக்க மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக வருது OnePlus-லேருந்து. அப்படி இருக்கும்போது அலர்ட்ஸ் லேட்டராக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது போக ஆக்ஜியன் ஒயர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ அந்த ஆக்ஜியன் ஒயர்ஸை மாற்றி கலர் ஒயர்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா OnePlus-க்கான யூனிக்னஸோடு இருக்கிற ஆக்ஜியன் ஒய்ஸும் இல்லை, அந்த அலர்ட்ஸ் லைட்டரும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் இந்த மொபைலை கொண்டு வராங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது புரியல. ஸோ இந்த மாதிரி வர ஒரு OnePlus மொபைலை நீங்கள் வாங்க ரெடியாக இருப்பீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வர 3rd லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மொபைல் சாம்சங்லேருந்து. சாம்சங்கோட அன்பேக்ட் ஈவெண்ட்டை வர 10rd செட் பண்ணியிருக்காங்க. இந்த அன்பேக்ட் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கிற 3 ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாம்சங்கோட சாம்சங் ஃபோல்ட் 4. இந்த ஃபோல்ட் 4 எப்பவும் மாதிரியான ஒரு ஃபோல்டபிள் ஃபோனாக தான் வருது. என்னென்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைமை விட இந்த டைம் டிஸ்பிளே பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டிஸ்பிளேயும் ஃப்ரண்ட் கவர் டிஸ்பிளேயுமே பெருசாக தான் இருக்க போகுது இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட. அது போக இந்த டைமும் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே கேமராவோட இந்த மொபைலை எட்டு வாங்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்க போகுது. 200MP வரைக்கும் கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அதுவும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட 8 வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இதனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakh rupees அப்படின்ற ப்ரைசிங்க்கு லான்ச் ஆகும். அதே மாதிரி சாம்சங்கோட Z Flip 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் போன டைமை விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட வருது. ஃப்ரண்டில் இன்னமும் பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை 147,000 rupees அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களாம். மூணாவது சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5. ஆமாம், இதையும் இந்த அன்பேக் டிமெண்ட்லேயே லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டைம் இந்த சாம்சங்கோட வாட்சில் டெர்மாமீட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. ஸோ அதை எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரி யூஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் லான்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. அடுத்து கன்ஃபார்ம் ஆகிருக்கிற மொபைல் IQoo-லேருந்து. IQoo-லேருந்து IQoo 90 அப்படின்ற மொபைல். இந்த மொபைலை August 2nd இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அங்கே IQoo 10 அப்படின்னு லான்ச் ஆன மொபைலை இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி IQoo 90 அப்படின்னு எட்டு வராங்க. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ அதனால் ஃப்ளாக்ஷிப் லெவலில் மற்ற மொபைல்ஸில் பார்க்குற சேம் விஷயங்கள் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரியான 120Hz டிஸ்பிளே, அதே மாதிரியான ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர், 50MP ட்ரிபிள் கேமரா, 4700mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாம் கொடுத்து OnePlus-ஓட 10T இந்த மொபைலை பார்த்த மாதிரி இதையும் சேம் 50,000 rupees அப்படின்ற ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. இதை August 2nd லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து மோட்டோலேருந்து ரெண்டு மொபைல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு மொபைலுமே இந்தியாவில் லான்ச் ஆகலை, சைனாவில் லான்ச் ஆக போகுதான். August 2nd இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. மோட்டோவோட Moto X30 Ultra அப்படின்ற நேமில் லான்ச் ஆக போகுது. இந்த அல்ட்ரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு மொபைல். இந்த மொபைலில் எப்பவும் மாதிரி தான் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல், கர்வ் டிஸ்பிளேயோட வருது, ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 கொடுக்குறாங்க. என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 200MP கேமராவோட வரப்போகிற மொபைல் இது. இந்த மொபைலில் 200MP சாம்சங்கோட சென்சாரை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோட்டோவோட அடுத்த ரேசர், இந்த டைம் லான்ச் ஆக போகிற மோட்டோ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரியான ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் சாம்சங் Z Flip மாதிரியான டிசைனில் கொண்டு வராங்க. ஸோ ஒரு பெரிய ஃபோன் மடித்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் எட்டு வர மாதிரி தெரியுது. லீக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த டைம் மோட்டோ ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே டேட் தெரியாது
அது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மொபைல். ஃபஸ்ட்டு ரியல்மியோட ஜிடி நியோ 3T. இந்த மொபைல் கண்டிப்பாக இந்த டைம் லான்ச் ஆயிரும். இந்த மொபைல் வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, ஸ்னாப் பாயிண்ட் 870 ப்ராசர், 64MP கேமரா, 5000mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட வந்தது. சைனாலாம் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா லான்ச்சிங் தான் வெயிட்டிங். இது வந்து இந்தியாவில் ஒரு 30-32,000 ப்ரைஸுக்கு உள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ காம்படிஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக இதை விட கம்மியாக எதிர்பார்க்கலாம். 25-27,000 ப்ரைஸ்க்குள்ள நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட மிடில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்கள் வந்து நியோ 3T-யே எட்டு வர போகிறோம் அப்படின்றத. அதனால ரியல்மிக்கு ரியல்மி ஜிடி நியோ 3T முதல் மொபைல் லான்ச்சாக இருக்கலாம் ஆகஸ்டில். அடுத்து ஜௌமிலேருந்து ஜௌமி 12 Lite. இது 11 Lite அப்கிரேடாக வருது. ஸோ அப்கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. கேமராவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. 108MP கேமராவோட கொண்டு வராங்க. இந்த மொபைலில் அந்த மொபைலில் இருந்த மாதிரி 120Hz டிஸ்பிளே இருக்குது, 108MP கேமரா இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் 778G அப்படின்ற ப்ராசர் இருக்குது, 4300mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டப், அதே மாதிரியான செட்டப்போடு தான் வருது. இந்த மொபைல் 22-25,000 ப்ரைஸ்க்கு சேல் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் வந்து ஆகஸ்டோட 3rd week லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க லீக்ஸ் இருக்கு. ஸோ உறுதியாக சொல்ல முடியல. அடுத்து விவோலேருந்து விவோ V25 சீரியஸ். ஆமாம், விவோ V25 சீரியஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு லீக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதனால விவோ V25 சீரியஸும் ஆகஸ்டில் லான்ச் பண்ணலாம். அதை தொடர்ந்து அடுத்து லீக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் கிடையாது, சைனா லான்ச். ரெண்டு மொபைல் லான்ச் இருக்காங்க. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi ஓட Mix Fold 2 அப்படின்ற மொபைல், Xiaomi ஓட அடுத்த Foldable phone. இந்த phone அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz refresh rate உள்ள display, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடவே ரெட்மி லேருந்து
சுமையோட MIUI 14 இதனோட லான்ச்மே ஆகஸ்ட்ல அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் இல்லைனாலும் கண்டிப்பாக சைனாவில் இந்த அவங்களோட யூஐயை லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்து ரெட்மிலேருந்து ரெட்மியோட டேப், இது வந்து ஒரு 5G டேப், கம்மி பிரைஸில் வரப்போகிற 5G டேப் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து ரெட்மி டேபையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் வாய்ப்பே கிடையாது, ஃபர்ஸ்ட் சைனாவில் தான் லான்ச் பண்ணுவாங்க. செப்டம்பர் அக்டோபரில் தான் நம்ம வந்து ரெட்மி டேபை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆக போகிற 10 மேற்பட்ட மொபைல்ஸோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட்டில் லான்ச் ஆக போகிற அதிகபட்ச மொபைல் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக தான் இருக்குது. ஸோ மிட்ரேஞ்ச் மொபைலுக்கான லான்ச் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில மிட்ரேஞ்ச் ஃபோன், அது போக ஒரு சில பட்ஜெட் ஃபோன்ஸும் வரலாம். ஆனால் அதிகபட்சமாக ஆகஸ்ட்டை கவர் பண்ண போகிறது இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்த மொபைல்ஸில் என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை வெயிட் பண்ண போகிறீங்களா, அல்லது இப்போவே மொபைல் எடுக்க போகிறீங்களா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.